ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ், நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்றைக்கு வீடியோவில் நம்ம இந்த ஹீலிங் அண்ட் க்யூரிங் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதன் மூலமாக நம்ம எப்படி நம்மளையே ஹீல் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பல வீடியோக்கள்லையும் வந்து இந்த பாசிட்டிவிட்டியை பற்றி பேசுகிற வீடியோக்கள்லையும் சரி, வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்குங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் சொல்கிற எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி பண்ணிட முடியாத விஷயங்கள் இருக்குது. ஒரு சில உடல் எயில்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் க்யூரே பண்ண முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படிங்க பாசிட்டிவாக இருக்க முடியும், எப்படி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும், இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்படிங்க இந்த மாதிரியான விஷயத்தை பற்றிலாம் நம்மளால் சிந்திக்கக்கூட முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது. நான் ஒத்துக்கிறேங்க, ஆக்சுவலாக திஸ் இஸ் ட்ரூ. அதனால தான் நிறைய நம்மளோட வீடியோஸில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சில விஷயங்களுக்கு வாழ்க்கையில் பதில்களே கிடையாது அப்படிங்கிறது உண்மைதான். அது வந்து நான் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்தந்த பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை என்ன அப்படின்றது தெரியும். ஆனாலும் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, சில பெர்ஸ்பெக்டிவ்ஸை நீங்கள் வளர்த்துக்கிறது மூலமாக, இந்த உலகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறது மூலமாக, கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பெட்டராக்கிக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஸ்திரமான நம்பிக்கை. அந்த விஷயத்த தான் வந்து நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, எப்படி உங்களுடைய மனதை நீங்கள் ஆற்றிக்கிறது மூலமாக, அது மட்டும் இல்லாமல் ஹீல் பண்ணுறது மூலமாக, உங்களால் வந்து வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் பெட்டராகவும் பால்பபிளாகவும் வாழ முடியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குங்க, அதாவது இந்த உலகத்தோடைய உண்மைகள், சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நீங்கள் பிறந்ததுலேருந்து சரி, உங்களுடைய பாடி லெவலில் உங்களுடைய இம்யூனிட்டியும் சரி, உங்களுடைய க்ரோத்தும் சரி, உங்களுடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு நம்மளால் வேகமாக வேலை செய்ய முடியும்ன்றதும் சரி, அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையுடைய பாதி வருடங்களுக்கு முன்பாக, நம்ம ஒரு ஆவரேஜ் ஏஜாக ஒரு 75 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 35-40 வயசுக்கிட்ட அந்த பீக்கை வந்து நம்ம அட்டைன் பண்ணிடுவோம். அதுதான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஃபால் தான் இருக்க போது. நம்ம உடல் ரீதியாக நம்மளுடைய உடல் வந்து ரீஜெனரேஷன் அப்படின்றது செய்ய முடியாததுனால நம்மளுடைய உடல் கண்டிப்பாக கஷ்டப்பட ஆரம்பிக்கும். அதனால் வந்து நம்மளுடைய பாடி லெவலில், அதாவது நம்ம உடல் ரீதியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய எஃபிஷியன்சி கம்மியாகிட்டே தான் போகும். இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது சில நேரங்களில் சிலருடைய ஜெனட்டிக் மேக்கப்னாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்க பிரச்சனைகளாலும் சரி, அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, யார் கூட அவங்க இருந்தாங்க, எந்த மாதிரியான வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற பல விஷயங்களின் காரணமாக இந்த டீஜெனரேஷன் அப்படிங்கிறது வாழ்க்கையின் எந்த பகுதியில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இதுதான் இன்றைய காலகட்டத்துடைய ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஒரு 70-80 வயசானவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நிறைய பேருக்கு என்ன யோசனை வரும் அப்படின்னா, அந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ட உணவு போல இருக்குது, அவங்களோட இருந்த என்விரான்மெண்ட் போல இருக்குது, அவங்களாம் இன்னும் கூட எவ்வளோ நல்லா இருக்காங்க, நமக்கெல்லாம் இன்னும் பெரிய வயசே ஆகலை, நமக்கெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்ம உலகம் சரியில்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் நம்ம மனசுக்கு வரும். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெண்டு உண்மைகளை புரிஞ்சுக்கணும். ஒன்று, மேபி அவங்க வந்து அவங்க சாப்பிட்ட உணவுகள்னாலேயோ இல்லை அவங்க இருந்த என்விரான்மெண்ட்னாலேயோ சுத்தமான காட்டினாலேயோ இல்லை தண்ணீர்னாலேயோ அவங்களுடைய உடல் அப்படி இருக்கலாம். ஆனால் இன்னும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்ன தெரியுங்களா, அந்த காலத்தில் உங்களுக்கு கரெக்டான இம்யூனிட்டி இல்லை, உங்களுடைய உடல் வந்து உங்களுடைய உடலை பார்த்துக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உயிரோடு இருக்க முடியாது. அதனால் யாரெல்லாம் ஃபிட்டாக இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் நல்ல ஃபிட்னஸ் இருக்கோ அவங்க மட்டும்தான் உயிரோடு இருந்திருப்பாங்க, மற்றவங்களாம் ஏர்லியர் ஏஜ்லேயே இறந்துருப்பாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி இருக்க மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னாலும் சரி, ஏதோ நம்ம வாழற வாழ்க்கைனாலையும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்மளுடைய இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடல் ரீதியான ஆரோக்கியம் கம்மியாக இருந்தாலும் சரி, நம்ம எண்ணத்தை சாப்பிட்டாலும் சரி, எப்படியோ நம்ம உடலை ஓட வைக்கிறதுக்கான ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி இருக்கா மாதிரி நமக்கு இருக்குது. அதனால் உடல் ரீதியாக நம்ம நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டாலும் சரி, நம்ம ஓரளவுக்கு லாங்கர் ஏஜுக்கு வாழற மாதிரியான ஒரு சமுதாயத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இதுதான் ஒரு உண்மை. ஸோ இந்த பாடி அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பாடி அப்படின்றத ஒரு சைடில் ஒதுக்கி வச்சுட்டு மைண்ட் அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு நிறைய விஷயங்களில் வாழ்க்கை பெட்டராக ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலில் டீஜென்ரேஷன் அப்படின்றது வந்து ஒரு லெவலில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரியான டீஜென்ரேஷன் மைண்டு லெவலில் வரவே இல்லாமல் உங்களால் செய்ய முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளை அப்படிங்கிறதும் சரி, மூளை அப்படின்றது கூட ஒரு பார்ட்டுன்றது, ஒரு ஃபிசிக்கல் பார்ட்டுன்றது விட்டுருங்களா, உங்கள் மனசு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. நம்ம எப்படி விஷயங்களை பற்றி சிந்திக்கிறோம், நம்ம வாழ்க்கையை பற்றி எப்படி சிந்திக்கிறோம், நம்ம மக்கள் எப்படி பார்க்குறோன்ற பல விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்க புரிதல் மூலமாக உங்களுடைய உடலையும் இந்த உலகத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனால உங்களுடைய இதில் இருக்கிற க்ரோத்தை அதிகரிச்சுக்கிட்டே போகலாம். ஸோ என்ன தான் உங்களுடைய 40-45 வயசில் உங்களோட உடல் ரீதியான எஃபிஷியன்சி கம்மியானாலும் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
என்னோட உடலுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எனக்கு தெரியும். ஆனால் என் மனசை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது மூலமாக அந்த பிரச்சனையை மட்டும் நான் டேக்கிள் பண்ண போறதில்லை, அந்த உலகத்தையும் எப்படி டேக்கிள் பண்ண போறதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இருக்கிற விஷயத்தை வச்சு என் வாழ்க்கையும் சரி என் உலகத்தையும் சரி நான் சந்தோஷமாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்றத கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட் இருக்கும். ஸோ இந்த பாடி டீஜெனரேஷனையும் நம்மளுடைய மைண்டை ஹீல் பண்ணுறது மூலமாக, நம்ம மனசை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக, நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம நிறைய விதங்களில் நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ மைண்டு டீஜெனரேட் ஆகிறதுக்கு நம்ம தான் காரணம், ஆனால் பாடி டீஜென்ரேட் ஆகிறதுக்கு நம்ம காரணம் இல்லைன்ற இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பாடி அப்படிங்கிறது நமக்கு கடவுளோ இயற்கையோ கொடுத்த ஒரு விஷயம், அது ஒரு பீக்குக்கு போகும், அதுக்கப்புறமா அங்கேருந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நமக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மைண்டை நம்ம டீல் பண்ணுறது மூலமாக நம்ம உடல் ரீதியாக வர பிரச்சனைகளையும் நம்மளால் ஈஸியாக எதிர்கொள்ள முடியும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே உடல் ரீதியான பிரச்சனை தான் இருக்கும். ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையே முடக்கப்பட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னே தெரியாமல் ஒரு பிளாங்கான ஸ்பேஸுக்கு போயிருப்பார். இன்னொருத்தருக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும், ஆனால் அவர் வாழ்க்கையை பார்க்குற விதத்தின் மூலமாக அந்த வாழ்க்கையை அவர் எப்படி எடுத்துக்கிறாருன்றது மூலமாக இதே பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையை இன்னும் பெட்டராக வாழ்ந்துட்டு இருப்பார், சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருப்பார். இப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே சுச்சுவேஷன் தான், ஆனால் அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மைண்டோடைய எக்ஸ்ட்ரீம் கெப்பாசிட்டி, இதை செய்கிறது தான் ஹீலிங் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்துங்க. ஸோ க்யூரிங் அப்படின்ற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, க்யூரிங் அப்படின்னா என்னென்னா அந்த பிரச்சனையை ரிவர்ஸ் பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் க்யூரிங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்துங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே டீஜெனரேட்டாக ஆகிட்டு போயிட்டு இருக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த ஹெல்த்துக்கு திருப்பியும் போயிடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பாசிபிளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற ஹெல்த்தை ஓரளவுக்காவது நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா, இதற்கப்புறமாக இருக்கிற வாழ்க்கையாவது நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா, இந்த விஷயங்களை வச்சு நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் முக்கியம்னு கருதுறோம் எதெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்றத விடுறோம் அப்படின்றது மூலமாக நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக்கிக்கிறது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாசிபிள். இதை செய்வது தான் நம்மளுடைய முயற்சியாக இருக்கணுங்க. ஏன்னு கேட்குறீங்களா, ஏன்னா உடல் ரீதியான விஷயங்களில் நமக்கு கண்ட்ரோல் இல்லை. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு விட்டுருங்க, அது நம்ம கையில் இல்லை. நம்மளால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா வாழ்க்கையை கொஞ்சம் பெட்டராக ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அதுதான் நம்மளுடைய மிஷனாக இருக்கணும். ஸோ க்யூரிங் இஸ் நாட் பாசிபிள், அது விட்டுருங்க, அது நம்ம கையில் இல்லை. ஏதோ ஒரு இயற்கையோ இல்லை எதிர்ச்சியோ இல்லை ஒரு மிரக்குலோ எது வேணால் நமக்கு க்யூர் பண்ணுற மாதிரி வேணால் தெரியலாமே தவிர, ஹீலிங் தான் வந்து நமக்கு இருக்கிற ஒரே ஆல்டர்னேட்டிவ். ஸோ ஹீலிங்னா என்ன, இருக்கிற பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையே வச்சு இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையை எப்படி பெட்டராக மாற்றிக்கலாம், இந்த பிரச்சனை இருக்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை எந்தெந்த விஷயங்களெல்லாம் விட்டுட்டு எந்தெந்த விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் மென்மையானதாக மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சைக்காலஜியில் இந்த டிசார்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து மனரீதியான சில பிரச்சனைகள். அந்த மனரீதியான பிரச்சனைகள் இருக்கிற சில பேருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சில அதர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து ஓரளவுக்கு சோஷியலாக மிங்கிள் பண்ண முடியாத மாதிரியான ஒரு மன பாதிப்பு, அது வந்து சிறு வயதுலேருந்து அவங்களுக்கு டெவலப் ஆகி வந்திருக்கும். இந்த ஆர்டிசம் மாதிரியான விஷயங்களில் நிறைய பேரை பார்க்கும்பொழுது ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் வந்து சவான்ஸாக இருக்காங்க. சவான்ஸ்னால் இந்த அஷ்டாவதானின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, எட்டு விஷயத்தை ஒரே நேரத்தில் செய்ய முடியுது, எக்ஸ்ட்ராடினரியான பிரெயின் கெப்பாசிட்டி, அதாவது வந்து அவங்களால யாருக்கிட்டையும் பேச முடியாது, ஒரு டாய்லெட்டு கூட அவங்களால தனியாக நடந்து போக முடியாது, ஆனால் காதில் ஒரு மியூசிக்கை கேட்டாங்கன்னா அப்படியே அது கீபோர்டில் வாசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க நினைக்கிற விஷயத்த வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிரெயின் பிக்சரை வச்சு அப்படியே ஈஸியாக வரைய முடியும் அவங்களால. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் புக்கை டாப் டு பாட்டம் மெமரைஸ் பண்ணி அவங்களால ஈஸியாக ரிசைட் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் எது காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வேலையை செய்யாத ஒரு மூளை பகுதியினால் அடுத்த பகுதியை மட்டும் அவங்க யூஸ் பண்ணுறதுனால, அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாததுனால அவங்க வாழ்க்கையில் அவங்களால எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்களை செய்ய முடியுது. இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற லிமிட்டேஷன் தான், உங்களுடைய உடல் ரீதியாகவோ இல்லை வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகள்னாலேயோ உங்களுக்கு இருக்கிற லிமிட்டேஷன் தான் உங்களுடைய கிரேட்டஸ்ட் பூன்னு நினச்சி வாழ ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக கஷ்டம்தாங்க, இல்லைன்னா சொல்லலை. அவங்கவுங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது தான் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனால் பெஸ்ட் வே ஃபார்வர்டு, எப்படி நம்ம இதை எடுத்து முன்னோக்கி நகர முடியும் அப்படின்ற யோசனையோடு நம்ம வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள்லாம் தான் நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரப்போகுதுன்ற அந்த பாசிட்டிவ் ஆப்டிமிசமோடு நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. அதை நோக்கி பயணிப்பதே உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தரும் சந்தோஷத்தை தரும் அப்படின்றதும் என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ க்யூரிங் அப்படின்றது உடல் ரீதியாக இட்ஸ் நாட் பாசிபிள், அதே மாதிரி நம்ம வாழ்க்கை பிரச்சனைகளையும் வந்து க்யூரிங் அப்படின்றது நாட் பாசிபிள்,
அதாவது அது இல்லாமல் ஆக்கிட முடியுமா, ரிவர்ஸ் பண்ணிட முடியுமா அப்படின்றது நிறைய நேரங்களில் இம்பாசிபிள். ஆனால் ஹீலிங் இஸ் பாசிபிள். ஹீலிங்னா என்ன, இருக்கிற பிரச்சனை இருக்கட்டும், அதை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி மேன்மைப்படுத்திக்கலாம், அதை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் இன்னும் எப்படி கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கலாம், இன்றைக்கி இருக்கிற லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோடு நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை தரத்தை மாற்றிக்க முடியும், அட்லீஸ்ட் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சைக்காலஜி தமிழ் இந்த மாதத்தின் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இவர்கள் தான், இவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.